Royal Romantic. வணக்கம், என் பேர் ஆனந்தகுமார். நான் இங்கே மதுரையில் இருக்கேன். என் குழந்தைக்கு பேர் வைக்கிறக்காண்டி சாரை பார்க்க வந்திருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவர் வந்து சாரை ரெக்கமெண்ட் பண்ணார். அதே மாதிரி அண்ணனும் வந்து அண்ணனோட குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு சார்கிட்ட தான் வந்து பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பேர் நல்லா பேர், அண்ணன் செலக்ட் பண்ண பேருமே வந்து நல்ல பேராக வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் சரி, சார்ட்டை ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நேம் லிஸ்ட்டை வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு நேம் செலக்ட் பண்ணலாங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் வச்சு வந்து அவங்க சொல்கிறதில்ல, நியூமராலஜி மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு டைப் வந்து அஞ்சு ஃபீல்டுலேருந்து வச்சு அவங்க வந்து நேம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து எல்லா செல்வமும் கிடைக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணி வந்து அவங்க சொல்கிறாங்க. எல்லா நேமும் நல்லா இருக்குது. இந்த நேம்லேருந்து ஒரு நேம் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக தான் இருக்குது இந்த நேம் செலக்ட் பண்ணதில். மேபி ஏதாவது டவுட் இருந்தால் வந்து சார் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சதீஷ்குமார், என்னுடைய பிரதர் குழந்தைக்கு பேர் வைக்கிறதே வந்திருக்கும். என்னுடைய பாப்பாவுக்கு வந்து சார் தான் எனக்கு பேர் வச்சு கொடுத்தாங்க. பாப்பா ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. கல்வி சம்மந்தமான விஷயம் கூட எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் சரி, தம்பி குழந்தைக்கும் பேர் வைக்கிறக்காண்டி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ நம்ம என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே வந்து சாரே வந்து நமக்கு வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதனால் நம்ம கேட்க வேண்டிய எதெல்லாமே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்து நமக்கு தெரிஞ்சிருது. ரொம்ப திருப்தியாக இருக்குது சார்கிட்ட பேர் வைக்கிறதுல. இப்போ கொடுத்துருக்க பேர் எல்லாமே வந்து ரொம்ப சொல்கிறது கூப்பிட்றதுக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்.